கொள்வதாக இருந்தால் பைபிள் தான் சத்திய வேதம் என்று உலக மக்களுக்கெல்லாம் நீங்கள் பிரச்சாரம் செய்வது உண்மையாக இருந்தால் அந்த பைபிளில் எங்காவது ஒரு இடத்தில் இயேசு பெருமாள் கடவுள் என்று கூறியிருக்கிறதா? இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் சர்ச்சைகளை உண்டாக்கி இயேசு பெருமானுக்கும் அன்னை மேரிக்கும் உருவச்சிலைகளை உண்டாக்கி அதுதான் கர்த்தர் அதுதான் கடவுள் என்று வழிபடுகிறீர்களே, என்ன ஆதாரம்? குறைந்தபட்சம் பைபிளில் அதற்கு ஆதாரம் உண்டுமா? உண்மையிலேயே அந்த இறை தூதர்கள் அதைத்தான் உங்கள் இந்த மனித சமூகத்திற்கு போதிக்க வந்தார்களா? பைபிளினுடைய ஒவ்வொரு அத்தியாய நம்பர்களையும் நான் சொல்கிறேன், குறித்து பார்த்து பைபிளை எடுத்து படித்து பார்க்க வேண்டும். சம்பந்தப்பட்ட கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், பைபிளினுடைய பக்கம் பக்கமாக அத்தியாயம் தத்தியாயமாக பைபிளுடைய பல இடங்களில் ஏக இறைவன் ஒருவன் தான், அந்த இறைவனுக்கு நிகரான கடவுள்கள் உலகத்தில் எங்குமே இல்லை என்று பழிச்சிட்டு சொல்லுகிற ஆதாரங்களை பாருங்கள். யோவான் 17 அத்தியாயத்தின் 3 வசனம், ஒன்றான மெய்சேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பியராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். மெய்சேவனாகிய உம்மையும் நீர் அனுப்புகின்ற இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நிச்சயமாக நித்திய ஜீவன் என்று யோவான் சொல்கிறார். உண்மையான கடவுளை அறிவதையும் அந்த கடவுளால் அனுப்பப்பட்ட இயேசு பெருமாளை புரிந்து நடப்பதும் தான் நித்திய ஜீவனுடைய உண்மை வெளிப்பாடு என்று யோவான் பேசுகிறார். உபாகமம் 6:4 வசனம், மார்க் 12:29 வசனம், இஸ்ரவேலரே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரே கர்த்தர் தான், இயேசுவோ அன்னை மேரியோ நிச்சயமாக நம்முடைய கர்த்தர் அல்ல. இஸ்ரவேலரே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரே கர்த்தர் என்று உபாகமம் மார்க் போன்ற அத்தியாயங்களிலே நீங்கள் பார்க்கலாம். கொரிந்தியர் 8:4-6 உள்ள வசனங்கள், ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று அறிந்திருக்கின்றோம், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. பிதாவாகிய அந்த ஒரு தேவனைத்தான், ஒரே ஒரு தேவனைத்தான் நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் என்று கொரிந்தியர் 8:4-6 உள்ள வசனங்கள். யோவான், என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார், என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். யோவான் 14:28 வசனம், சங்கீதம் 104:1 வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து நீர் கொண்டிருக்கிறீர். சங்கீதம் பேசுகிறது. யாத்திராகமம் 18:11 வசனம், கர்த்தர் எல்லா தேவர்களை விடவும் பெரியவர் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று பைபிளினுடைய இவ்வளவு வசனங்கள் பேசுகிறது. அன்ப ஆண்டவர்களே, அல்லாஹ் திருக்குறானில் என்ன சொல்கிறான்? 21:92 வசனம், இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா, நீங்கள் அனைவரும் ஒரே சமூக மக்கள் தான், நீங்கள் அனைவரும் ஒரே சமூக மக்கள் தான். இஸ்ரவேலரே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரே கர்த்தர் என்று உபாகமம் மார்க் சொல்லுகிற அதே தத்துவத்தை பின்னால் வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா, நீங்கள் அனைவரும் ஒரே சமூகம் தான். நமக்கெல்லாம் தான் வானம் படைக்கப்பட்டது. வானம் ஒன்று, பூமி ஒன்று, சூரியன் ஒன்று, சந்திரன் ஒன்று. கடவுள்கள் எப்படி நமக்கு மத்தியிலே பல கடவுள்கள் உருவாகலாம்? எல்லாம் ஒரே கடவுள். இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா, நாம் அனைவரும் ஒரே சமூக மக்கள். வானா ரப்புக்கும் ஃபஅபுதூன், வானா ரப்புக்கும் ஃபஅபுதூன், ஒரே இறைவனைத்தான் நாம் அனைவரும் வணங்க வேண்டும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். 21:108 வசனம், குல் இன்னமா யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், நபியே உமக்கு முன்னால் நான் அனுப்பிய இயேசுவானாலும் மோசேவானாலும் யோவானானாலும் யாராக இருந்தாலும் எல்லா இறை தூதர்களுக்கும் நான் சொன்னது, எல்லா இறை தூதர்களுக்கும் நான் கட்டளையிட்டது, அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான், என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் என்று யோவான் பேசுவதைப் போல கர்த்தர் எல்லா தேவர்களை விடவும் பெரியவர் என்று யாத்திராகமும் பேசுவதைப் போல பின்னால் வந்த திருக்குறான், மனித சமூகத்திற்கு அருளப்பட்ட திருக்குறான்,
அந்த திருக்குர்ஆன் ஒரே கடவுளை பற்றி பேசுகிறது. இரண்டாவது அத்தியாயத்தின் 21வது வசனம், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, உஅபுது ரப்பக்கும்ல் லதி ஹலக்கக்கும் வல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். உங்களையும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவங்களுடைய முன்னோர்களையும் படைத்தானே, அந்த அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். அவன்தான் வணக்க வழிபாடு செலுத்த தகுதியுடையவன். அவனை மட்டுமே நீங்கள் அஞ்சுங்கள் என்று இறைவன் திருக்குறானிலும் சொல்லுகிறான். பைபிள் அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தர் என்பவர் ஒருவர் தான். அவர் நம் எல்லோரை விடவும் பெரியவர், தேவர்களை விடவும் பெரியவர். அவரை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவனுள்ள உண்மை அறிவாளிக்கு தகுதியுடையது என்று பைபிள் பேசுகிறது. பிறகு எப்படி இயேசு வருமார் கடவுளானார்? பிறகு எப்படி அன்னை மேரிக்கு வேளாங்கண்ணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் உண்டானது? எப்படி இவைகளெல்லாம் கடவுள்களாக மனிதர்கள் மத்தியில் உருவாக எடுத்தது? பைபிள் உண்மையில் இறை வேதம் என்று நீங்கள் நம்புவதாக இருந்தால், பைபிள் உண்மையிலேயே சத்திய வேதம் என்று நீங்கள் ஒப்புவதாக இருந்தால், பரிசுத்த ஆவியை நீங்கள் நம்புவதாக இருந்தால், நிச்சயமாக நீங்கள் அந்த பைபிளில் எங்காவது ஒரு இடத்தில் இயேசு வருமார் கடவுள் என்றோ அன்னை மேரி கடவுள் என்றோ எங்குமே நீங்கள் பார்க்கவே முடியாது. கர்த்தர் ஒருவர் தான். அவர் எல்லோரையும் விட பெரியவர். அவரை அறிந்து கொள்வதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு நல்லது என்று அறைகோள் விடுவதைத்தான் நீங்கள் பார்க்க முடியும். நீதிமொழி 9வது அத்தியாயத்தின் 10வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே மிகப்பெரிய அறிவு என்று பைபிள் பேசுகிறது. கர்த்தர் ஒருவருக்குத்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் பயப்பட வேண்டும் என்று பைபிள் பேசுகிறது. இஸ்ரவேலரே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. எவ்வளவு அற்புதமான வாசகம் பாருங்கள். உபாகமம் 6வது அத்தியாயத்தின் 45வது வசனம், இஸ்ரவேல் கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று பைபிள் பேசுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பைபிள் எங்கு பார்த்தாலும் கர்த்தரை குறித்து, பிதாவை குறித்து, ஏக நாயனை குறித்து, ஏகத்துவத்தை குறித்து பைபிள் அழுத்தம் திருத்தமாக பேசியும் பைபிளை நம்பிய மக்கள் அதன்படி நடக்க தயங்குகிறார்கள். அப்படி நடந்தால் எங்கே முகமது நபியை பின்பற்ற வேண்டியது வருமோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வருமோ என்று தயக்கம் காட்டுகிறார்கள். உண்மை கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளை அன்பாய் நான் வேண்டிக் கொள்வது, சத்தியம் எது என்று தெளிவாக தெரிந்தால் அந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆனாலும் நாங்கள் ஆனாலும் வேதத்தை நம்புகிற மக்கள், தூதர்களை நம்புகிற மக்கள். இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு முடிவடைந்து விடாது. இறந்த பிறகு மீண்டும் ஒரு பரலோக ராஜ்யம் உண்டு. கர்த்தரின் முன்னால் கேள்வி கணைகள் கேட்கப்பட்டு நரகம் சொர்க்கம் வழங்கப்படும் என்கிற மறுமையை நம்பியவர்கள் நாம் எல்லாம். திருக்குறானை ஆய்வு செய்து பாருங்கள். தூதருடைய வாழ்க்கை நெறிமுறையை ஆய்வு செய்து பாருங்கள். எங்கு பார்த்தாலும் இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை வழிபடுகிற ஒரு சிந்தனை மனித சமூகத்திலே உருவாகி இருக்கிறது. வேதங்களை நம்பி இருக்கிற நமக்கு மத்தியில் இப்படிப்பட்ட வேறுபாடுகள் வந்துவிடக் கூடாது. பைபிளை படிக்கிற நீங்கள் திருக்குறானையும் படியுங்கள். திருக்குறான் என்ன போதிக்கின்றது? மனித சமூகத்தில் எதை எதிர்பார்க்கிறது? ஈசாவை குறித்து திருக்குறான் என்ன பேசுகிறது? அன்னை மேரியை குறித்து திருக்குறான் எந்த அளவுக்கு உயர்வாக சொல்லுகிறது என்று திருக்குறானையும் படித்து பாருங்கள். பைபிளிலும் ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையை பைபிளிலும் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்படி பைபிள் எங்கும் நீங்கள் பார்க்கலாம். அதுபோக இயேசு பெருமார் சொல்லுகிறார், கொரிந்தியர் 3வது அத்தியாயத்தின் 23வது வசனம், நீங்கள் அனைவரும் கிறிஸ்தவனுடையவர்கள். நீங்கள் அனைவரும் இயேசு பெருமானை சார்ந்தவர்கள். கிறிஸ்துவோ தேவனுடையதை சார்ந்தவர். அந்த கிறிஸ்து தேவனுடையவர். நாமெல்லாம் கிறிஸ்துவ மார்க்கத்தை சார்ந்தவர்கள் என்று கொரிந்தியர் சொல்லுகிறார். கிறிஸ்துவ மார்க்கத்தை சார்ந்த ஒவ்வொரு மக்களும் இயேசு பெருமானுக்கு சொந்தமாம். இயேசுவோ அந்த கர்த்தருக்கு சொந்தமாம் கொரிந்தியர் பேசுகிறார். அதே போன்று யோவான் 7வது அத்தியாயத்தின் 16வது வசனம், என் உபதேசம் என்னுடைய உபதேசம் அல்ல. இயேசு பெருமார் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய வார்த்தை அல்ல, என்னை அனுப்பினானே அந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த வார்த்தை என்று யோவான் பேசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொன்னார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யுஹா. 53வது அத்தியாயத்தின்
மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் இதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் நான் சொந்தக்காரன் அல்ல, என்னுடைய கர்த்தருடைய சொல்லைத்தான் நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு பெருமான் சொல்லுகிறார்.